ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் வந்து நிறையா வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் நான். ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நீங்கள் முன்னாடியே இதோட ஷார்ட் வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ஷார்ட் வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதேமாதிரி எங்கள் கடைக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் நாங்கள் ரெடி பண்ணோம், அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா LM3886 பேஸ்டு. ஸோ அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நான் சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டிருந்தேன், அதையும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ வந்து ஒன்று ஒன்று அது வரும். அதேமாதிரி நிறையா போர்டு வீடியோ ஆக்சுவலாக வந்து போட வேண்டியது இருக்குங்க, பட் வந்து எதுவும் போட முடியாமல் டைம் இல்லாமல் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக போடுறேன், சூன் வந்து ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆக்ரலிக் ஆம்ப்ளிஃபையர், ஃப்ரண்ட்டில் ஆக்ரலிக் ஷீட் போட்டு புதுசாக ரெடி பண்ணியிருக்கு. இது வந்து VU மீட்டரோட வரும். இது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோ கண்டினியூ போடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் வந்து வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த 2.1 ஆம்ப்ளிஃபையர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த மாடல் ஷீட் வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வர கேபினட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் ஓப்பன் கட்டிங் கேபினட்டு வித் ஆக்ரிலிக் ஷீட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா VU மீட்டர் போட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி எப்படிலாம் பண்ணலாம், இதுக்கு மேலே மாடல்ஸ் வந்து என்னென்ன சேஞ்ச் இருக்குது, ஆக்ரிலிக் ஷீட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். அதேமாதிரி நம்ம வீடியோஸ் வந்து புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதேமாதிரி ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்கிறதுக்கு காரணம் வந்து எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கணுங்கிறத ஒரு ஆசைக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்க பார்க்க தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த கேபினெட் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான கேபினெட் தான், நம்ம ஜிடெக் ஆடியோஸோட கேபினெட் தான் இது. நல்ல ஹெவியான பியூர் சூப்பரான கேபினெட்டு, குவாலிட்டியான கேபினெட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் ஆக்ரலிக் ஷீட்டு பார்த்திங்கன்னா 4 mm திக்னஸில் நல்ல ஹெவியான ஆக்ரலிக் ஷீட்டு போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ரெடி பண்ணுறவரே தான் இது ரெடி பண்ணி கொடுத்தாரு. இந்த வாட்டி டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இந்த டிசைன் வந்து பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டிசைன் வந்து இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ இந்த டிசைன் இன்ட்ரடியூஸாகவும் இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆம்ப்ளிஃபையரும் சொல்லிட மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர். நீங்கள் வந்து இதில் பேனலில் பார்த்தாலே தெரியும், சப்புக்கும் பேஸ்டபிளுக்கும் மாஸ்டருக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரீன் வித்து பிளாக்கு. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கலர் வருது, ஒன்று கிரே வருது, இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வருது. ஸோ மொத்தம் 3 கலரில் வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிருஷ்ணா ஆடியோஸுங்கிறது இது நாங்கள் தனியாக ஒட்டுறது, எங்கள் கடையில் ரெடி ஆகிற ஆம்ப்ளிஃபையருக்கு மட்டும்தான். இன்கேஸ் இது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து JBL சோனிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நேம் இந்த இடத்துல என்கிரேவிங்கில் வந்துடும். இது வந்து எல்லா ஆம்ப்ளிஃபையர்லேயும் எல்லா பேனல்லையும் வராதுங்க. இது வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நாங்கள் கடையில் ரெடி பண்ணுற ஆம்ப்ளிஃபையருக்கு மட்டும் இதை நாங்கள் ஒட்டுவோம், இல்லை தான் நாங்கள் இதை ஒட்ட மாட்டோம். உங்களுக்கு வேணுங்கிற போது சோனி JBLங்கிறது மட்டும் வந்துடும். ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பகாரியா USB போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பகாரியா ஆர் ஒயர் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம், வேறு எதுவுமே நாங்கள் மாற்றி யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா VU மீட்டர் வந்து நல்லா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட நல்ல VU மீட்டர், சூப்பராக VU மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேபினெட்டுக்கு இந்த பேனலுக்கு இந்த VU மீட்டர் தான் பக்கவாக செட் ஆகுது. ஸோ வேறு VU மீட்டர்ஸ் வச்சுன்னா செட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து கரெக்டாக அந்த லைட்டு மட்டும் தெரிகிற மாதிரியே நாங்கள் வந்து அந்த உள்ள கட்டிங் கொடுத்துருக்கோம் இந்த பேனலில். ஸோ அதனால் அதுக்கு மட்டும் கரெக்டாக இந்த VU மீட்டர் செட் ஆகுது. ஸோ அதுக்கு போட்டிருக்கோம். இந்த நாப்ஸ் வந்து வேறு கலரில் கிடைக்கல. ஸோ அதனால் மெட்டல் நாப்ஸில் சில்வர் கலரில் போட்டிருக்கோம். ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, தெளிவாகவே நல்லா நீட்டாகவே இருக்குங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் நாப், இம்போர்ட்டன்ட் மெட்டல் நாப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சூப்பராக இருக்குது. இங்கே லைட்டை வந்து VU மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால இங்கே எதுக்கும் லைட் செப்பரேட்டாக யூஸ் பண்ணல, சுவிட்சு ரவுண்டில் ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 8-inch ஸ்பீக்கரும் ஒரு சப் ஊஃபர் 10-inch வரைக்கும் நீங்கள் லோடு பண்ணிக்கலாம். இது SDK டைப்பில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமரோட நார்மல் பட்ஜெட்டுக்கு ரெக்குவயருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதே சேஸில் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக லைக் வந்து உங்களுக்கு 2 8-inch போடுற மாதிரி, இல்லை 2 10-inch ஸ்பீக்கர்ஸ் போடுற மாதிரி, அப்புறம் சப் ஊஃபர் பார்த்திங்கன்னா 12-inch போடுற மாதிரியோ, இல்லை 10-inch 8 ohms இல்லை ஹெவியாக போடுற மாதிரியோ, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் நாங்கள் இந்த ஆர்டரெலாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இல்லை இதில் இருக்க பொருள்லாம் எனக்கு தனியாக நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நாங்கள் பொருட்களை வந்து தனியாக தரதுக்கும் ரெடியாக இருக்கோங்க. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது.
நீங்கள் வேறு எங்கேயும் அலைஞ்சு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லா பொருளுமே நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம். இல்லை ஓவரால் இந்த வந்து பொருள் அப்படியே வந்து எனக்கு வேணும், இந்த ரெடி பண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கனாலும் நாங்கள் ரெடி பண்ணி தர்றதுக்கு ரெடியாக தாங்க இருக்கும். ஓகேங்க, இப்போ இது வந்து உள்ளே வந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்க. வெல்கம் பேக் விவர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஆம்பிளிஃபையரை. இப்போ பாருங்கள் உள்ளே தான் இன்டீரியர் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 24024 5 ஆம்பியர் HD டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ பட்ஜெட்டாக கேட்கவும் நாங்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நல்லாவே இருக்கும். இதுலேயும் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, இது நல்ல கம்பெனியோட டிரான்ஸ்ஃபார்மர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4700 63 volt இம்போர்ட்டட் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சுபிக்கோட PCBயில் மெட்டல் டயோடு யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே கேஸ், உங்களுக்கு பவர் சப்ளையில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. ஏன்னா எஸ்டிகே ஐசிக்கு உங்களுக்கு 5 ஆம்பியர் இனஃப் தான். நீங்கள் வந்து இப்போ 8 ஆம்பியர் 7 ஆம்பியர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டரோ இல்லை மாஸ்பெட்டோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அவ்வளோ தேவைப்படும். ஸோ நீங்கள் இது வந்து எஸ்டிகேக்கு உங்களுக்கு இது போதும். ஓகே, இது லெஃப்ட் ரைட் சேனலுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிகே 4141 ஆன் சீரியஸில் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் எஸ்டிகேயில். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போர்டுன்னா உதயா கம்பெனியோட ஃபியூஸ்டு எஸ்டிகே போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4191 சப்பு 15 sub 4 ohms ஒரு 100 watts கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து உதயாவோட எஸ்டிகே மோனோ மாடியூல் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து 4191 ஐசி. இது நல்ல குவாலிட்டியான ஐசி தான். இதை போட்டு பண்ணியிருக்கோம். இப்போ எஸ்டிகே ஐசி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருமே பண்ணுறதில்ல. பட் எஸ்டிகே ஐசியில் வர்ற மாதிரி அந்த கிளாரிட்டி வந்து நிறையா பேத்துக்கு பிடிக்கும். ஸோ இந்த கஸ்டமர் அந்த மாதிரி தான், எனக்கு எஸ்டிகேயில் தான் வேணும்னு சொல்லி கேட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடியும் சப் ப்ரீயும் பார்த்தீங்கன்னா பிடி வந்து டக்காராவோட LM324 BT இது யூஸ் பண்ணியிருக்கோம், சிங்கிள் சப்ளை பிடி. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமான சலங்க சத்தம் வந்துச்சுன்னா ட்யூட்டர் அடிக்கடி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எஸ்டிகேயில். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நார்மலான கரெக்டான தெளிவான ஆடியோ இருந்தால் போதும்னு சொல்லிட்டு LM324 IC யூஸ் பண்ண டக்காராவோட பிடி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதயாவோட சப் ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப் ப்ரீ பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி நல்லாவே இருக்குது, ஆடியோ செக் பண்ணி பார்த்துட்டோம் தெளிவாக இருக்குது. ஸோ இந்த சப் ப்ரீ நல்லா இருக்கனால இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா 7805 7812 யூஸ் பண்ணி நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி போர்டை இப்படி மவுண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்யூர் பகாரியா போர்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோவில் பகாரியா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒயர் யூஸ் பண்ணுவோன்னு. ஸோ இதில் பகாரியா யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயரிங்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் முடித்த ஆம்பு தாங்க. காலையில் ஆரம்பித்து மதியானத்துக்குள்ளே முடித்த ஆம்புன்னு நினைக்கிறேன். ஒரு 3 hours 4 hours முடித்த டைமிங்கில் பண்ண ஆம்பு தான். நேற்று தான் அதை பண்ணி முடித்தோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 sockets தான் வரும், லெஃப்ட் ரைட்டு சப்புங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா RC சாக்கெட், இங்கே ஃபேனு, இங்கே ஃப்யூஸு. ஸோ ஃப்யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம், ஏதோ ப்ராப்ளம்னா ஃப்யூஸ் மட்டும் போடுறதுக்காக. ஓகே கைஸ், இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டெஸ்டிங் சாங்ஸ் சில இதெல்லாம் போடுறேன், நீங்கள் இயர்ஃபோன்ஸ் போட்டு கண்டிப்பாக இயர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நீங்கள் கிளாரிட்டி தெளிவாக தெரியும்னா இயர்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்கள், எஸ்டிகேயோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஆம்ப் ஆன் பண்ணி சவுண்டெல்லாம் வச்சுட்டேன். இப்போ வந்து 2 speaker 8 inch ஃபுல் ரேஞ்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 2 speaker இப்போ ப்ளே பண்ணுறேன். இயர்ஃபோன்ஸ் போட்டு கண்டிப்பாக கேளுங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆடியோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சப் எதுவும் கனெக்ட் பண்ணல, லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேற ஒரு சாங் போட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற பாருங்கள்.
நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மேஷப் தான் நான் ப்ளே பண்ணது. ஸோ வந்து காப்பிரைட் வரக்கூடாதுங்கிறதுக்காக சில சாங்லாம் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் ஆர் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப்போட பேஜ் இருக்குது, அதுமாதிரி டெலகிராம்லேயும் ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து தயவு செஞ்சு இது பண்ணி வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் அந்த காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடிய வீடியோலாம் வந்து அதில் நான் வந்து போஸ்ட் பண்ணி வைப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கேட்கும் போது இன்னும் உங்களுக்கு ஆடியோ தெளிவாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ அது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஒன்றும் இல்லை, சர்ச் பண்ணுங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஆடியோஸ்னு சர்ச் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்துடும். அப்படி வரலன்னா என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் லிங்க் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் அனுப்புவேன். இல்லைன்னா இந்த மேக்ஸிமம் இந்த யூடியூப்லேயே கூட மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அந்த லிங்க்கையும் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அப்படி இல்லைன்னா என்னோடய நம்பர் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எனக்கு வந்து டெலிகிராம் லிங்க்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டெலிகிராமோட லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அந்த டெலிகிராம் லிங்க் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அந்த லிங்க்லேருந்து நீங்கள் எல்லா வீடியோஸும் வந்து காப்பிரைட் இல்லாத வர சாங்ஸ்லாம் வந்து காப்பிரைட் பிரச்சனை வர சாங்லாம் வந்து அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோ இன்னும் சுவாரஸ்யமான வீடியோ அதில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ப்ளீஸ் வந்து புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.